ஹாய் ஐஸ் இன்னும் பார்க்க போகிற படத்தில் பேர் ஆல் திங்ஸ் ஃபேர். என்கிட்ட கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய பேர் கிட்ட ஒரே க்வெஸ்டின், மலேனா தி ரீடர் இந்த மாதிரி படங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த படம் கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி டீச்சர் ஒரு பையனை கூப்பிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸில் பார்க்கும்போது அந்த டீச்சர் பற்றி கேவலம் பேசியிருப்போம், என்னால் அந்த டீச்சருக்கு இதாக வேலை, போயும்போது தாங்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட்டி போயிருக்கா. இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் எதுனா நடக்குதுன்னு என்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை காட்டின ஒரு படத்தோட பேர் தான் ஆல் திங்ஸ். கணவன் இருந்து நல்லா வாழ முடியாத ஒரு டீச்சருக்கும் அவகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில இருக்கிற காதல் தான் இந்த படம். இந்த படத்தில் நிறைய எடிட்டபிள் சீன்ஸாக இருக்குது, ஸோ பிடிக்காதவங்க இந்த வீடியோ பக்கம்ல இருக்கலாம். இப்போ வாங்க ஆல் திங்ஸ் ஃபேருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். 1943 மால்மோ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற டைமில் ஸ்வீடிஷ் நாட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் விண்டர் சீசனுனால பசங்க ஃபுல்லாக ஐஸ் எடுத்து விளையாண்டுருக்காங்க. அப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணு சைட் அடிக்குது. அந்த பையனோட பேர் ஸ்டிங். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அங்கேருந்து சைட் அடிச்சுட்டே இருக்கும். பட் இந்த விஷயங்களா தெரிஞ்ச ஸ்டிங் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பான். இன்னைக்கு அவன் ஸ்கூலில் புதுசாக டீச்சர் வந்திருக்கு. அந்த டீச்சர் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இதை பார்க்குற பசங்கள்லாம் இவட்ட அம்மி டீச்சர்ரா, நம்ம வழக்கம் போல நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வேலை என்னன்னா ஒரு பபுள் கம் எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு சில டைமிங்ஸ்லாம் இருக்கும். ஒரு பபுள் கம் 2 செகண்ட் மேலே ஒரு சாப்பிடக்கூடாது. இப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒருத்தன் சாப்பிட்டுருக்காங்க. அந்த மிஸ் எதுவுமே தெரியாத மாதிரி போர்டில் அது பாடம் எழுதிட்டு இருக்கு. இவங்களும் மேம் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா மேப்பில் ஒரு ஈ இருக்கு. சும்மா இருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து சாக்பீஸ் எடுத்து அந்த ஈ அடிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி செவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஈயா அடிச்சுட்டு இருக்கான். இப்போ கிளாஸ் முடிந்து எல்லா பசங்களும் அங்கேருந்து போகும்போது அந்த மேம் கூப்பிடுது, ரொம்ப ஸ்டிங் தானே, நான் கவனிக்கலாம் நினச்சிட்டு இருந்தில்ல, நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்து தரேன். அது என்னடா ஒரு பபுள் கம் இத்தனை சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா நோய் தானே வரும், அது மட்டும் இல்லாமல் அவங்க செவத்தில் கிளி, அதெல்லாம் நீ தானே அடித்த, அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்து பேப்பரில் எதுவும் எழுதிட்டு இருந்தில்ல, அதான் சொல்லி கேட்கும்போது அவனு கொடுக்குறான். பார்த்தா அதில் பச்சை பச்சையாக ஒரு கேள்வி இருக்குது, ஒரு ஆண் செக்ஸ் வச்சுக்கும் போது அவன் காக் எத்தனை வாட்டி உள்ளே போயிட்டு வரும், இது மாதிரி க்வெஸ்டின் போட்டு ஒருத்தர் ஆப்ஷனும் போட்டிருக்காங்க. இதை பார்க்குற மேம் சிரிச்சுக்கிட்டு, சரி போடா அங்கே இருக்க கரையெல்லாம் தொடச்சி விட்டுரு, இந்த மாதிரி சொல்லும்போது இவனும் அங்கே போய் தொடக்க ஆரம்பிக்கிறான். அந்த மேம் பார்த்துட்டு மேலே ஒன்று அடிச்சில அதையும் தொட சொல்லி சொல்லும்போது இவனும் மேலே போய் தொடச்சிட்டு இருக்கான். அப்போ மேலே அந்த மேமோட கழுத்தை பார்த்து அப்படி அடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மேம்கிட்ட, சாரி மேம் நான் பண்ணலாம் தப்பு தான், அந்த பேப்பர் தாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் வச்சுக்கிறேன், நீ இங்கேருந்து போன்னு சொல்லி அவன்கிட்ட பேப்பர் கொடுக்காமல் அனுப்பிக்கிறாங்க. இவனும் சோகத்தோடு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. இவங்க அண்ணன் ஆர்மிக்காக நேவில் ஒர்க் பண்ணுறான். அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கும்போது அவனும் படிச்சு பார்க்குறான். பார்த்தா அவங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். இதை பார்க்குற ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா அண்ணன் வந்திருக்கானா, அண்ணன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனா, அவன் எவ்வளோ இங்கே தானே இருந்தான், எங்கேயாவது ஊசத்து பேப்பான்னு சொல்லும்போது இவன் அங்கேருந்து போய் ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தியேட்டரில் போய் பாப்கார்னில் வைப்பான். அந்த மாதிரி பாட்டு மேலே கரடி ஆகிட்டு இருக்கான். அப்போ வெளியே வரும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அது வேறு யாரும் இல்லை ஸ்கூலில் சைட் அடிக்கிற அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து, ஹாய் ஸ்ட்ரிங் நீ எங்கே போகிற, இந்த மாதிரி கேட்கும்போது வேற எங்கே போவேன், எனக்கு ஒரு வேலை இருக்குல்ல, அதை பார்க்க போற சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசாமலேயே அங்கேருந்து போகிறான். அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டிங் தியேட்டரில் போய் ஒருத்தவங்களையும் பாப்கார்ன் வைப்பான். அதுக்கப்புறம் கூட சேர்ந்து அவனும் படத்தை பார்த்துட்டே இருப்பான். அப்படி படத்தை பார்த்துட்டு இருக்கும் ஒரு நபர் வந்து, டே தொப்பி போட சொன்னல, தொப்பி போடலைன்னா உன்னை வேலை எடுத்து தூக்கிடுவேன், இந்த மாதிரி திட்டும்போது அவனும் தொப்பி போட்டுக்கிறான். அந்த நபர் போனதுக்காக தொப்பி கழிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தட்டில் யாரும் கை உரமா இருக்கு. எவன்ட்டு அவன் காசு கொடுக்காம பொருளாட்டை போட்டு திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் தான். டே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஊர்ல இருந்து வந்தவன் தம்பி பார்க்க வர மாட்டியா, இந்த மாதிரி கேட்கும்போது அதை ஊர்றா, நான் நேவியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி அவங்க அண்ணன் அவள் லவ்வை பற்றி அவன் தம்பிக்கிட்ட சொல்கிறான். அவன் தம்பி சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவோடைய அண்ணன் தூங்கும் போது அவன் வாழ்க்கை போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவன் மனசு ஃபுல்லாக ஒரே நினப்பு தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் அவன் டீச்சரோட கழுத்தை பார்த்துருப்பான். அதை நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதனால் அடுத்த நாள் காலையில் வேணும் மேம் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். மேம் எனக்கு இங்கிலீஷில் சில வேர்டிங்ஸ் அர்த்தம் தெரில, அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி சொல்கிறாங்க. இவனும் அந்த வேர்டிங்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மேமும் மீன்களை சொன்னதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரி எடுத்து அவங்க மேம் காலிக்கு வைக்க போகிறான். அப்போ அவங்க தொடையை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தொடையை பார்க்குறத அந்த மேமும் பார்க்குறாங்க. பட் எதுவுமே கேட்காம அவனை அப்படியே ஓட்டுறாங்க. இப்போ அவனுக்கு பிடி போய் நடக்குது, பட் அவன் விளையாடாமல் ஜன்னலோடையே பார்த்துட்டு இருக்கான்.
அந்த மேம் எப்போ பார்ப்பாங்க, அந்த மேமை நம்ம எப்போ பார்க்க போகிறோம், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த மேமும் வெளியேட்டி பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே காதல் பரிமாறுது. ஹீரோ வெளியேருந்து பார்க்குறத அந்த பக்கத்துட்டு பொண்ணு பார்க்குது. அந்த பொண்ணு பர்ஸ்பெக்டிவில் அவன் நம்மளை தான் பார்க்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது. பட் அவன் பார்க்குறது அந்த மேமை. ஹீரோவுக்கு அவடையும் அறியாமல் அந்த மேம் மேலே ஒரு காதல் வருது. அதனால் அடிக்கடி அந்த மேம்க்கு டிக்ஷனரி வாங்கி அதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பான். அந்த பொருள் வைக்கிற மாதிரி போய் அந்த மேமையும் பார்ப்பான். அந்த மாதிரி டிக்ஷனரி வச்சுட்டு பார்க்கும்போது அவங்க சேர் இருக்கு. அந்த சேரில் அவங்க உட்கார இடத்துல கிஸ் பண்ணுறான். இதை மற்ற பசங்களும் அப்போ சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கிளாஸில் அந்த மேம் பேச போகிறாங்க. சரி இப்போ மேலே போய் மேப் எடுக்க போகிறேன், யார் என் கூட வரான்னு சொல்லும்போது எல்லாரும் கை தூக்குறாங்க. முக்கியமாக ஸ்டிங் கை தூக்குறான். இதை பார்க்குற மேம், சரி நீ வா, நீ தான் இங்கே இருக்கல படிக்கிற பையன் மாதிரி இருக்கு வான்னு சொல்லிட்டு ஸ்டிங்கை மேலே கூட்டி போகிறாங்க. ஸ்டிங்கும் மேலே நடந்து போகிறான். அப்போ அந்த படியோட கைப்பிடி கையோட வந்துடுது. இதை பார்க்குற அந்த மேம், சரி அதை கூடு, நான் சரி பண்ணி சொல்லி மேமும் கீழே இறங்குறாங்க. அப்போ தெரியாமல் படித்தட்டி அவனை கட்டி பிடிச்சிடறாங்க. இதை பார்க்க ஸ்டிங் ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். அவனே அறியாமல் அந்த மேமை கிஸ் பண்ணிடுறான். அந்த மேமும் அவனை தடுக்காமல் அவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ சார வர மாதிரி இருக்குது. இதனால் ஸ்டிங்கும் மேமும் உரத்தை ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே ஸ்டிங்கு பண்ணக்கூடாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மேமுடைய மேரேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப புவராக போயிட்டுருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆளுகால் அடிக், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துங்கிடுவான். அதெல்லாம் செக்ஸுவல் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டிங் மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் போது அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட சீக்கிரட் ஆஃப் வச்சுக்கிற அளவுக்கு அந்த டீச்சர் போயிடுறாங்க. ஒரு நாள் கிளாஸில் பாடத்தும் போது கூட அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஆக்டிங்லாம் செம்ம அழகாக இருக்கும். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் எப்படி பரிமாறுங்கிறத அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. அடிக்கடி அந்த மேமோட வீட்டுக்கு போவான். அந்த மேம் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன் வந்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அவன் வீட்டுக்குள்ளேயே யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த மேமோட புருஷன். உடனே அவன் அங்கேருந்து ஓடிப்போய் ஒரு ரூமுக்கு ஒழிஞ்சிடறான். அவன் குடிகாரங்கனால பாட்டில் பாட்டிலாக சரக்கம் எழுந்திருப்பான். அவன் அங்கேருந்து போனால் நம்ம தப்பிச்சு போயிடலாம். இந்த மாதிரி நினச்சிட்டு திடீர்னு பார்த்தா அவர் பார்த்துறாரு, தம்பி நீ யாருப்பா? ஓ, என் பொண்ணோட ஸ்டூடெண்டா? சரி, ஏதாவது டவுட் கேட்க வந்தேன் சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், எனக்கு இங்கிலீஷில் சில வேர்டிங்ஸ் தெரில, அதை கேட்க வந்தேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி இங்கேருந்து போயிட்டோன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிக்கிறாங்க. அவனும் தப்பு சாமின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். அவங்க ஹஸ்பண்டோட கேரக்டரை இந்த ஓசிலே காமிச்சிருப்பாங்க. அவன் குடிகாரனா குடிகாரன், அப்படி ஒரு குடிகாரன், டின் கணக்கில் சரக்கு வாங்கிட்டு வந்து ஒரு மிஷினை ஊற்றிடுவான். அந்த மிஷின்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரக்கு ஊற்றிட்டே இருக்கும். கடிகாரத்துலேருந்து கிளி வந்து அவன் டம்ளரில் சரக்கு ஊற்றும். அந்த அளவுக்கு மொட குடிகாரன். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் அவங்க மேம் கூட பழக ஆரம்பிக்கிறான். இப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் டெய்லியும் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட் வருது. ஹீரோடைய அண்ணனும் ஒரு பாக்ஸர் தான். அவன் அந்த டோர்னமெண்ட் போகும்போது செம்மையாடி வாங்குறான். இதை பார்க்குறவன் தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஹீரோடைய அண்ணன் செம்மையாடி வாங்குறான். பட் கடைசியில் எப்படி வின் பண்ணிடுறான். இதனால் அவன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. அதனால் அவனை மருந்து போட்டு நைட்டு படுக்க வைக்கிறான். இங்கே அப்படியே ரிலேஷன்ஷிப்புங்கிறது டே பை டே இங்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த மேமோட வீட்டை தவிர ஸ்கூல் வரைக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரை பண்ணுறான். அப்படி ஒரு நாள் கிஸ் பண்ண போகலாம்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பசங்களும் வந்துடுறாங்க. ஸோ அதனால் ஸ்கூலில் ஒரு கம்ஃபர்டான ஃபீல் இல்லை. அதனால் ஈவினிங் அந்த மேம் பார்க்கறதுக்கு ஒரு புக்கை ஆகிட்டு போகிறான். அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் ஒரு புக்கை இணைந்திருக்காரு. இதை பார்க்குற ஹீரோ பயந்துக்கிட்டே அந்த புக்கையை மறைச்சி வச்சுக்கிறான். அந்த ஹஸ்பண்ட் கிட்ட, ஹலோ சார், என்ன புக்கை இணைந்திருக்கீங்க, ஏதாவது பெஸ்ட்லான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா, இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. ஆமாம், இன்னைக்கு அதுக்கு வந்திருக்க? ஓ, இன்னைக்கு டியூஷனுக்கு வந்திருக்கியா? சரி, உனக்கு சரக்கு தரேன். இந்த மாதிரி சொல்லி அவனுக்கு சரக்கு தராரு. அவன் அதை பார்த்து மறந்து போயிடுறான். ஏன்னா கடிகாத டைமுக்கு கிழிதான் வந்துட்டு போகும். இவனுக்குன்னு பார்த்து சரக்கு வந்துட்டுருக்கு. இதை பார்க்குறவன் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் அவன் ஹஸ்பண்ட் கூட பழக ஆரம்பிக்கிறான். அவரோட கேரக்டருங்கிறது ரொம்ப நல்லவராக இருக்காரு. பட் என்ன, குடி போத மட்டும்தான். ஸோ போக போக அந்த மேமோட அந்த ஹஸ்பண்ட் கிட்டே க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹஸ்பண்டுக்கு ஆனவனா ஒரு பாட்டு பிடிக்கும். அந்த கேசட்லாம் கொடுத்து இந்த பாட்டை கேள்றா. நைட்டு தூங்கும் போல செம்ம ஃபீலிங் தரும். இந்த மாதிரி சொல்லும்போது அவனும் அந்த கேஸ்ட் வாங்கி வீட்டில் ப்ளே பண்ணி பார்க்குறான். அந்த சாங்லாம் செம்ம அழகாக இருக்குது. ஒரு நாள் ஸ்டிங்கோட பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டுக்கு ஸ்டிங்கும் போகும்போது அந்த பக்கத்துட்டு பொண்ணு பார்க்குறா. அந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஆல்ரெடி ஒரு க்ரஷ் இருக்கும். அந்த பொண்ணு திடீர்னு உள்ள போய் மெத்த கடையில் ஒரு துணி மாதிரி வைக்கிறா. இதுக்கப்புறம் ஸ்டிங்கை கூப்பிட்டு, இங்கே வாவேன், உனக்குன்னு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். கண்ணம்புடன் சொல்லும்போது அவனும் கண்ணம் போடுறான். பார்த்து அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி இப்போ கண்ணை தோற. இந்த மாதிரி சொல்லும்போது அவன் திறந்து பார்க்குறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்டே, இங்கே பாஸ்டிங், இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற லவ்வை எப்படி உங்கள்கிட்ட காட்டன் தெரில. ஸோ அதனால தான் நீ இப்படி பண்ணியிருக்கேன். நீ என்ன வேணாலும் இப்போ அனுபவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த மாதிரி சொல்லும்போது ஏன் பயப்படுற, நான் ப்ரெகண்ட் டைம்னு பயப்படியா? இங்கே பார்த்தியா,
உனக்காக காண்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன், கூடையை பார்த்தா பெட்டிக்கில் துணிலாம் இருக்குது, ஸோ பிளட் வீக்கானால் கூட யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு, நான் உன தப்பான பார்வையில் உன்னை பார்க்க வரல, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை ஸ்டிங்குக்கு நம்மளை பிடிக்கலையோ, இந்த மாதிரி நினச்சிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போகுது. ஸ்டிங்குக்கும் இது ஒரு மாதிரி கஷ்டத்தை தருது. அடுத்த நாள் ஈவினிங் அந்த மேமை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறான். பார்த்தவங்க ஹஸ்பண்ட் தனி அடிச்சிருக்காரு. அவர் ஹீரோ பார்த்தோன்னே, தம்பி வாப்பா வாப்பா வா இன்னைக்கு சரக்கடுப்புன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாரு. அவங்க சரக்கு அடிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லாரு. உனக்கு தெரியுமா, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, நான் அவளுக்கு நல்ல ஹஸ்பண்டானு தெரியாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் தான் பெஸ்ட் ஒய்ஃப். இந்த மாதிரி ஒய்ஃபை பற்றி அப்படி போந்து பேசுறாரு. இதை பார்க்குற ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இவர் வாழ்க்கையை நம்ம பாழாக்குறோமோ, இவர் பொண்டாட்டி கூட இருந்துக்கிட்டு இவருக்கு துரோகம் பண்ணுறோமோ, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவன் மனசுக்கு வருது. இனிமேல் இந்த மேம் கூட போகக்கூடாது, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த மேம் செம்மையாக ட்ரெஸ் போட்டு, ஸ்டிங் வா, அவர் தான் மட்டையாயிட்டார்ல, கூடவான்னு சொல்லும்போது ஸ்டிங் போகிறான். பட் அந்த மேம் கிட்டே போகாமல் அவன் பாட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதை பார்க்குற அந்த மேமுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டிங்குக்கு என்னாச்சு, தினமும் வீட்டுக்கு வந்தால் நம்ம கூட இருந்தானே போவான், இன்றைக்கி என்னாச்சு சொல்லிட்டு அந்த மேம் திங்க் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல கிளாஸ் நடக்குது. அந்த மேம் ஸ்டிங்கை கூப்பிட்டு, ஸ்டிங் இங்கே வா, நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் போர்டு எழுது, இந்த மாதிரி சொல்லும்போது அவனும் எழுத போகிறான். திரும்பி பார்த்தா அந்த மேம் அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க ஸ்கர்ட்லாம் ரிமூவ் பண்ணி தொடைய காமிக்கிறாங்க. இதை பார்க்குறவனுக்கு ஒரு மூட் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேம் பேப்பரில், இங்கே பாஸ்டிங், இன்றைக்கி நைட்டு 7:30 என் வீட்டுக்கு வா, இந்த மாதிரி எழுதும்போது, மேம் எனக்கு அர்ஜெண்டாக பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அனுப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டிங் அங்கேருந்து வெளியே வரான். இவன் மனசுக்குள்ளே ஒரே க்வெஸ்சனாக வருது, நம்மளை உயிருக்குயிராக ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, அவங்கள உயிருக்குயிராக அவங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறான், இவங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே, இந்த ஒரு எண்ணம் அவன் மனசுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்கூலில் தான் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஸ்கூலில் இருக்கும், அந்த ஸ்கூலில் தான் இவனை லவ் பண்ணுற அந்த பொண்ணு இருக்குது, அதெல்லாம் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண அங்கேருந்து போகிறான். பிடி பீரியடில் ஹை ஜம்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜுக்குள்ளே இவன் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஸ்டாண்டோட ஓட்ட வழியாக அந்த பொண்ணை பார்த்து ரசிக்கிறான். இதுக்கப்புறம் கையில் பேப்பர் எடுத்து ஒரு எழுதி போடுறான். அந்த பொண்ணோட கால் கூட தூக்கி போடும்போது அந்த பொண்ணு எடுத்து பார்க்குது. பார்த்தா பாக்ஸ் குளவா இப்படிக்கு ஸ்டிங்குன்னு எழுதியிருக்கு. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட எண்ணமே, ஸ்டிங் நம்மக்கிட்ட பேச மாட்டானா, நம்மளை லவ் பண்ண மாட்டானா, இந்த மாதிரி ஏங்கிட்டு இருந்தவ ஸ்டிங்கு கிட்ட வந்து லெட்டர் வரவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உடனே வேகமாக அவளும் அந்த பாக்ஸ்குள்ளே போகிறாள். பாக்ஸில் உட்காந்து ரெண்டு பேரும் இந்த உலகத்தை பார்த்துருக்காங்க. ஸ்டிங் தன்னை லவ் பண்ணுறாங்கிற எண்ணமே அந்த பொண்ணை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டிங் எங்கே இருந்தால் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அவங்க அண்ணன் தான் எழுதியிருக்கான், ஹாய் ஸ்டிங், நான் இப்போ ஒரு மிஷினில் இருக்கேன், நான் திரும்பி வரோன்னா தெரியாது, பட் வார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வரலைனாலும் அம்மா பார்த்துக்கோ, இந்த மாதிரி லெட்டர் இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலியோடு இருக்குது, நாளைக்கு அண்ணன் இறந்து போயிட்டான்னா நம்ம ஃபேமிலி என்னாகும், இந்த மாதிரி மனநிலைலாம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக தியேட்டரில் பாப்கார்ன் விற்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட, இன்னைக்கு நைட் தியேட்டருக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு லெட்டர் அனுப்பியிருப்பான். அதனால் அந்த பொண்ணும் ஆசாசே வந்திருக்கும். இங்கே அப்படியே கட் பண்ண டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு இந்த பையனுக்கு, தினமும் நம்ம வீட்டுக்கு வருவான் பட் ஆளே காணோம், இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி மேமும் தியேட்டருக்கு வராங்க. தியேட்டரில் டிக்கெட் எடுத்து ஸ்டிங்கை பார்க்குறாங்க. ஸ்டிங்கிட்ட, ஸ்டிங் என்னாச்சு, நீ எதுக்கு முன்ன மாதிரி என்கிட்ட பேச முடிக்கிற, இந்த மாதிரி கேட்கும்போது, இருங்க மேம் நான் உள்ளே கூட்டி போக சொல்லிட்டு அந்த மேமை உள்ளே கூட்டி போகிறான். அப்போ அந்த மேமே ஆர்காசமாகி அவங்கள்ட்ட தப்பான ட்ரை பண்ணுறாங்க. இங்கே அப்படியே அந்த பொண்ணு ஸ்டிங்காக வெயிட் பண்ணுது. எங்கே அவனை காணோம், நம்மளை மீட் பண்ணாலும் சொல்லி கூப்பிட்டான் பட் ஆளே காணோம், சரி நம்மளோட தேடி போகணும்னு சொல்லி இந்த பொண்ணும் அங்கே போய் பார்க்குது. பார்த்தா ஹீரோவும் டீச்சரும் ஃபிசிக்கல் டிஸ்டர்பில் இருக்காங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணு அழுதுகிட்டு அங்கேருந்து போகுது. இதை பார்க்க ஸ்டிங் இங்கே பாரு, நான் ஒன்றும் தப்பாக நடக்கலை, ப்ளீஸ் சொல்கிறத கேளு, நான் ஒன்றும் துரோகம்லாம் பண்ணல, இந்த மாதிரி கெஞ்சி கேட்கும்போது, சரி நீ எதுக்காக உள்ளே போனேன், இந்த மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா டவுட் கேட்கலாம்னு போனேன், அவள் தெரியத்தனமாக அவங்க மேலே கைப்பட்டுச்சு, இந்த மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ நான் ஏமாத்துற, ஒன்றை நம்பி நான் வந்தேன் பார்த்தியா, இந்த மாதிரி ஹீரோ திருட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகுது. ஹீரோவுக்கு செம்மக்கோ வருது. இதுக்கப்புறம் தான் மேமும் ஹீரோ கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவுக்கு சரக்கில் ஊற்றி கொடுத்து, நீ உனக்கு என்னடா ஆச்சு, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இந்தா என்னை எடுத்துக்கோ, இந்த மாதிரி சொல்லி அந்த மேமே ட்ரெஸ்லாம் கழட்டுறாங்க. இதை பார்க்க ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மேம் எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் அவன் பக்கத்தில் கூட போக முடிக்கிறான். இதனால் அந்த மேம் கடுப்பாகி பீர் பாட்டு உடைச்சிடறாங்க. அந்த கண்ணாடி பீஸில் எடுத்து, இங்கே வாரு, இப்போ நீ எங்கூட வாரியா இல்லை உனக்கு கொலை பண்ணுவா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஸ்ட்ரிங்குக்கு வேறு வழி தெரில. அந்த மேமை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களோட
பிலீவ் பண்ணுறான். ஸ்டிங்கோடைய மனசு நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிங்கு வேறவள நினைக்கிறான். பட் அந்த மேமுக்கு அந்த விஷயங்களை புரிய முடிக்குது. நம்மளை தேடி வந்தவன் இப்போ நம்மளோட பிரிஞ்சு போகிறான். இந்த எண்ணங்கள் தான் அவங்க மனசில் இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் கூட அவனை கூப்பிட்டு தனியாக வச்சு பேசுகிறாங்க. பட் அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் கிளாஸில் வச்சு ஸ்டிங் இங்கே வா, நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் போர்டில் எழுது. இந்த மாதிரி சொல்லும்போது அவனும் போர்டில் எழுத போகிறான். அப்போ திரும்பி பார்த்தா முன்னாடி மாதிரி ஸ்கர்ட்லாம் கழட்டுறாங்க. அவங்க தொடையெல்லாம் காட்டும்போது இவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. உடனே கோவத்தில் அந்த பெஞ்சை மிதிச்சிடுறான். இதை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஸ்டிங்குக்கும் என்ன செய்யணும் தெரில. ஏன்னா நம்மளால தான் இந்த டீச்சர் இப்படி மாறினாங்க. நம்ம அவங்ககிட்ட போகலைன்னா அவங்க இந்த மாதிரி மாறியிருப்பாங்களா? நம்ம தான் லவ்வை கொடுத்து அந்த லவ்வை திருப்பி வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிங் அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் டேபிள் போட்டு மிதித்ததுக்கு அவங்க பிரின்ஸிபல் நியூஸ் போயிருக்கு. அதான் பிரின்ஸிபல் ஹீரோ கூப்பிட்றாங்க. இங்கே பாரு ஸ்டிங், நீ நல்லா படிக்கிற பையனால தான் உன்னை பொறுத்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா டிசி கொடுத்து அனுப்பியிருப்பேன். இந்த மாதிரி சொல்லும்போது, இல்லை சார் நீ எனக்கு டிசி தந்துருங்க, நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னு ஸ்டிங் சொல்கிறான். இது கேட்குற பிரின்ஸிபலுக்கு என்ன சொல்லணும் தெரில. இதுக்கப்புறம் ஸ்டிங் அங்கேருந்து போய் அந்த டேபிளை பார்க்குறான். அன்னைக்கு கூட அந்த மேம் அவங்ககிட்ட பேப்பர் வாங்கி ஒரு புக்கில் வச்சுருப்பாங்க. அந்த நோட்டை திறந்து அந்த பேப்பர் தேடிட்டு இருக்கான். பட் பார்த்தா அந்த பேப்பரை காணோம். எல்லாம் அந்த மேம் தான், நமக்கு எதிராக அதை எடுத்து வச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். என்னதான் ஹீரோக்கு அந்த மேம் கிட்ட தனியாக வந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம். இதனால் அவங்க ஹஸ்பண்ட் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ சார், தெரியாதனமா உங்கள் குடும்பத்தில் நான் வந்து வளர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறான். பட் ஒரு குடி போதலை அவருக்கு ஒன்றுமே தெரில. இப்போ அப்படியே டிவியில் ஒரு நியூஸ் போகுது. செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த தாக்குதலில் நிறைய ஆர்மன் செத்து போயிட்டாங்க. இது மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. அதில் அவங்க அண்ணன் செத்து போயிட்டான். இதை நினைக்கிற ஸ்டிங் ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறான். ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது. அவன் லவ் பண்ண மேமை அவனோட பிரிஞ்சு போகிறான். இவனோட லவ் பண்ண பொண்ணும் இவனோட பிரிஞ்சு போயிடுச்சு. இதே நேரத்தில் அவங்க அண்ணனும் இறந்து போயிட்டான். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஸ்டிங் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் இந்த ஊரில் வாழ வேணாம், வேறு எங்கேயாவது போக நினைக்கிறான். அதனால் அந்த மேம் கிட்ட டிசி வாங்க போகிறான். அந்த மேம் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் மார்க்ஷீட் கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டிங்கை ரெண்டு முன்னாடி கூப்பிட்றாங்க. பட் அந்த ஹாலில் ஸ்டிங்கை காணவே காணோம், திடீர்னு உள்ளே வரான். அந்த மேம் கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். அந்த மேம் கடைசியாக ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஏக்கங்கள் இருக்குது. நம்மளை தேடி வந்த ஒரு அன்பு இப்போ நம்மளோட போகுது. இது மாதிரி நினச்சிட்டு அந்த மேம் அழுகிறாங்க. இப்போ ஹீரோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்கான். பட் அவனுக்கும் அந்த மேமோட ஞாபகங்களாக இருக்குது. அதனால் உள்ளே போய் அந்த டிக்ஷனரியில் எடுக்கிறான். அந்த மேமோட டேபிளில் நிறைய டிக்ஷனரிலாம் இருக்கும். அதை எடுத்து பேக் பண்ணி அங்கே நடந்து வரான். இங்கேயே ஆல் திங்ஸ் ஃபேருங்கிற இந்த படம் முடியுது. சீரீஸில் இந்த படம் செம ஃபீல் குட்டான மூவி. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம ஃபீலிங்ஸோட ஒரு எமோஷனோட இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே லிங்க் குதுக்க செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையும் ரீடரோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீடர் மூவியில் ஆனால் தான் வேணுக்குன்னு அந்த பையன் லவ் பண்ணுவாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தப்பு பண்ணுறோமோ, தெரியாதனமா அவன் வாழ்க்கை கெடுக்கிறோமோ, இதை மாதிரி நினச்சிட்டு ஆனா அவனோட பிரிஞ்சு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஸ்டிங் தான் ஃபஸ்ட் இந்த மேமை லவ் பண்ணுவான். பட் உனக்கு புரியுது, நம்மளால் ஒரு ஃபேமிலி கெட்டு போகுது, இனிமேல் நம்ம இங்கேருந்து போகிறதா சரின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். ஒரு ஃபீல் குட்டோட இந்த படம் முடியுது. த ரீடர் படம் பிடிச்சவங்களும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை போய் தெரிஞ்சுக்க முஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி சொல்லிக்கும். பை கைஸ்.